தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்றா. கத்வால் சமஸ்தானம். சோம பூபாலன் என்னும் மன்னன் இந்த சமஸ்தானத்தை ஆண்டு வந்த காலம். ஒரு மன்னன் பக்கத்து சமஸ்தானத்து அதிபதியை பார்த்து பொறாமைப்படலாம். அவனது ஆட்சி முறையை பார்த்து, செல்வ செழிப்பை பார்த்து, சேனைகளை பார்த்து பொறாமைப்படலாம். அல்லது அதே போல் தானும் தனது சமஸ்தானமும் வரவேண்டும், வளர வேண்டும் என்று ஆசைப்படலாம். இதில் தவறில்லை. ஆனால் கத்வால் மன்னனுக்கு அவனது சமஸ்தானத்தில், அதுவும் ஒரு கிராமத்து குல்கர்ணியின் மீது பொறாமை இருந்தது. ஒரு மன்னனுக்கும் கணக்கு பிள்ளைக்கும் ஏணி வைத்தாலும் எட்டுமா என்பதை உணராமல் இல்லை அந்த மன்னன். வெறும் குல்கர்ணியிடம் பொறாமை கொள்ள என்ன இருந்துவிட போகிறது? அந்த பகுதியில் வரி வசூல் செய்து அரசுக்கு கட்ட வேண்டிய ஒரு சாதாரணனிடம் மன்னனுக்கு என்ன பொறாமை இருந்துவிட போகிறது? இருந்தது. காரணம் இருந்தது. சேஷப்பன் குல்கர்ணி மட்டுமல்ல, ஒரு கலா ரசிகனாகவும் இருந்தார். கலைகளை ரசிப்பதோடு மட்டுமின்றி அந்தந்த கலைஞர்களை பாராட்டியும் ஊக்குவித்தும் வந்தார். இதுவன்றி இயல், இசை, நாடகம் என அனைத்தையும் பாரபட்சம் இல்லாமல், அதே சமயம் யாருடைய மனமும் நோகாமல் விமர்சனம் செய்தும் வந்தார். அதனால் கலா உலகில் சேஷப்பனுக்கு மிக பெரிய பெயர் இருந்தது. கத்வாலில் இருந்து 5 மைல் தூரத்தில் இருக்கும் தரூர் என்பது ஒரு சிறிய கிராமம். அந்த சிறிய கிராமத்தின் கணக்கு பிள்ளை என்கின்ற சிறிய எல்லை இருந்தாலும், சேஷப்பனின் கலையுலக எல்லை தரூர் மட்டுமின்றி அங்கிருந்து வெகு தூரம் பரந்திருந்தது. சரி, இதனால் மட்டுமா கத்வால் மன்னனுக்கு சேஷப்பன் மீது பொறாமை இருந்திருக்கும்? இல்லை, வேறொரு காரணமும் இருந்தது. சேஷப்பன் கலா ரசிகன் மட்டுமில்லாது, ஆடை அணிவதிலும், அதுவும் மிக நேர்த்தியாகவும் விதவிதமாகவும் அணிவதிலும் அதிக விருப்பமுள்ளவராய் இருந்தார். அவர் வெளியில் வந்தாரானால் மிகவும் பகட்டாக உடை உடுத்தி, தலையில் உருமால் எனப்படும் குல்லாய் இல்லாமல் இருக்க மாட்டார். அதிலும் வெவ்வேறு வண்ணங்களில், வண்ண கலவைகளில் குல்லாய் அணிவதை வழக்கமாய் கொண்டிருந்தார். அந்த பிராந்தியத்தில் எல்லாம் அந்த குல்லாய்க்கு அத்துணை மதிப்பு. சேஷப்பன் என்கிற உருவிற்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை அந்த உருமாலுக்கும் உண்டு. உருமாலை தலையிலிருந்து எடுத்து கீழே வைத்தாரானால் அதை தொட்டு வணங்குபவர்களும் உண்டு. அது சேஷப்பனுக்கே செய்யப்படும் மரியாதையாக கருதப்பட்டது. கத்வால் சமஸ்தானத்திற்கு வசூல் செய்த பணத்தை எல்லாம் கட்டுவதற்கு செல்லும் போது இப்படித்தான் படாடோபமாக சேஷப்பன் செல்வது வழக்கம். மன்னன் சோம பூபாலன் முதன்முறை பார்த்தபோது, யாரோ என்னவோ வேறு எந்த சமஸ்தான அதிபதியோ என நினைத்து, கடைசியில் தரூர் குல்கர்ணி என தெரிந்ததும் அப்போதே மனத்துள் ஆத்திரமும் கோபமும் கொப்பளித்து நின்றது அவருக்கு. பின்னர் ஒவ்வொரு முறை சேஷப்பனை காணும் போதும் பொறாமை ஏற்பட்டது. சேஷப்பனுக்கு வெளியில் இருக்கும் செல்வாக்கை அறிந்து அந்த பொறாமை மேலும் வளர்ந்தது. இப்படி இருக்கையில் சேஷப்பன் ஒரு முறை வெளியூர் நிகழ்ச்சிக்காக சென்று தரூர் திரும்ப ஓரிரண்டு நாட்கள் திட்டமிட்டதை விட தாமதமாகியது. அதனால் கத்வால் சமஸ்தானத்திற்கு பணம் கட்டும் கெடு முடிந்து 2 நாட்கள் ஓடிவிட்டது. உடனே தனது மந்திரியை பார்த்து, யார் அங்கே? தரூர் சென்று சேஷப்பனை உடனே அழைத்து வாருங்கள், வராவிட்டால் இழுத்து வாருங்கள் என கட்டளையிட்டான். நானே வருகிறேன் என்ற போதும் சேஷப்பனை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து மன்னனின் முன் நிறுத்தினார்கள். வசூலித்த பணத்தை அதற்குரிய காலத்தில் கட்டாமல் எதற்காக தாமதப்படுத்தினீர்கள் என மன்னன் கேட்கிறார் என்றான் ஒரு ராஜ பிரதிநிதி. மன்னா, நான் வேண்டுமென்றே தாமதிக்கவில்லை. இம்முறை வர முடியாத சூழல் ஆகிவிட்டது. ஓ, அலங்காரம் செய்து கொண்டதனால் 2 நாட்கள் தாமதமோ என்று சொல்லி மன்னன் நகைத்ததும் அந்த சபையே கொல்லென சிரித்தது. வேறென்ன செய்வது? இல்லையே, மன்னனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுமே. அப்படி இல்லை மன்னா, நான் வெளியூர் என்று சேஷப்பன் சொல்லி முடிக்கும் முன்பே, ஆமாமாம், இப்படி சிங்காரித்து கொள்ள வேண்டுமானால் வெளியூர் ஆட்கள் வந்து அலங்கரித்து விட வேண்டுமல்லவா? அதனால் நாட்கள் ஓடிவிட்டதாகும் என்று பெரிதாக மன்னன் சிரிக்க, சபையும் அதைவிட பல மடங்கு சிரித்தது.
மன்னா, இதுவரை நான் இப்படி செய்திருக்கிறேனா என்று சொல்ல நினைத்த சேஷப்பன் வாய் நின்றும், மன்னா இதுவரை நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே செய்து கொண்ட அலங்காரம் மிக குறைவு, இனி இன்னும் செய்து கொள்வேன், அதனால் மேலும் 2 நாட்கள் தாமதமாகும் என சொல்ல வருகிறாயா என்று நகைப்பதை போல் நகைத்து முகத்தை மன்னன் இறுக்கமாக்கிக் கொண்டதும் சபையும் நிசப்தமானது. இனி மன்னனிடம் எதை சொன்னாலும் எடுபட போவதில்லை என்கின்ற முடிவிற்கு வந்த சேஷப்பன் பதில் ஏதும் கூறாமல் மௌனமாக நின்றிருந்தார். சேஷப்பா, தவறையும் செய்துவிட்டு கேட்டதற்கெல்லாம் பதிலையும் சொல்லி வந்தாயே, இப்போது ஏன் மௌனம்? இதற்கும் சேஷப்பன் மௌனம் சாதித்தார். சேஷப்பா, நீ யார், உன் நிலை என்ன என்பதை மறந்து தலை கால் தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறாய். ஆமாம், உனக்கு தலைகணம் அதிகம், அதை குறைக்க வேண்டும். இப்போது குறைத்து விடலாமா? குறைத்துவிட வேண்டியதுதான் என்று சற்று நிறுத்தி ஒரு பணியாளனை பார்த்து, ஆகட்டும் என்று சொன்னதும் ஏற்கனவே அவனுக்கு கொடுத்திருந்த உத்தரவின்படி சேஷப்பன் அருகில் சென்று நின்றான். என்ன செய்ய போகிறானோ என சேஷப்பன் உட்பட சபையில் இருந்தோர் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த போதே க்ஷண நேரத்தில் சேஷப்பனின் தலையில் இருந்த உருமாலை குல்லாயை ஒரே தட்டாக தட்டிவிட அது சற்று தூரத்தில் சென்று விழுந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத சேஷப்பன் உண்மையில் அதிர்ந்து போனார். சபையில் இருந்தோரும் எந்தவித உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டாமல் சும்மனே நின்றிருந்தனர். இனியும் நேரத்தை கடத்தாமல் பணத்தை கட்டிவிட்டு இங்கிருந்து நட, இனிமேலும் இப்படி தொடர்ந்தால் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் என்று கூறி மன்னன் தனது ஆசனத்தில் இருந்து கம்பீரமாக எழுந்து போரில் வெற்றி பெற்ற பெருமிதத்துடன் நடக்கலானான். சபையும் சேஷப்பனை பரிதாபமாக பார்த்தவாறு கலைய ஆரம்பித்தது. சேஷப்பன் பலவாறு சிந்தித்தவாறு ஜடம் போல் நின்றிருந்தார். ஹா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றா இதை எடுத்துக்கொள்ள முடியும்? இது எத்துணை பெரிய தலைக்குனிவு! அதுவும் சபையோர் முன்னிலையில் வார்த்தைகளால் நையாண்டி செய்து மனதை ரணப்படுத்தியதோடு தலைப்பாகையை தட்டிவிட்டு தலையில்லா முண்டம் போல் ஆக்கிவிட்டாரே! எத்துணை பேர் எத்துணை பயபக்தியாய் இந்த தலைப்பாகையை தொட்டு வணங்கியிருப்பர்! நாள்தோறும் விதவிதமாய் அணிந்து எத்துணை கம்பீரமாய் நடந்து வந்தேன், இதை போன்ற அவமானம் எப்போதும் ஏற்பட்டதில்லையே! ஓரிரு நாட்கள் தாமதம் என்பது சகஜம்தானே? நாம் ஒழுங்காய் கட்டும் போதெல்லாம் ஓரிருவர் தாமதமாக வந்து செலுத்துவதை பார்த்திருக்கிறேனே, அப்போதெல்லாம் இப்படியா தண்டனை கொடுத்தார்கள்? அவமானம், அவமானம், மிகப்பெரிய அவமானம், வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட பெரிய அவமானம். ஓ, இது இந்நேரம் கத்வால் முழுவதும் பரவி இருக்குமே! நான் தரூர் சென்று சேரும் முன் நான் பட்ட அவமான செய்தி தரூருக்கு சென்று விடுமே! நிமிர்ந்து நடந்தே பழக்கப்பட்ட வீதிகளில் தலை குனிந்து நடந்துதான் ஆக வேண்டுமா? ஹா, இப்போது சபையில் என்னை தவிர யாருமே இல்லையே, நானும் உருமாலும் தானே இருக்கிறோம், எடுக்கலாமா? வேண்டாம், இனி வேண்டாம். தலையே உருண்டதை போல சிரச்சேதம் செய்ததை போல ஆகிவிட்டதே! அப்படி சிரச்சேதம் செய்திருந்தாலும் கூட இதை போலெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அல்லவா? தலைப்பாகை விழுந்தது விழுந்தபடி கிடக்க மெல்ல சபையை விட்டு வெளியே வந்தார் சேஷப்பன். கத்வாலிலிருந்து தரூர் செல்லும் பாதையில் மெல்ல நடை போட்டார். சிம்மம் போல் நடந்த நடை எங்கே, எப்போதும் 10 பேர் புடை சூழ சென்ற அழகெங்கே, தன்னன் தனியாய் தலை குனிந்து கால்கள் பின்ன, இதென்ன கோலம்? இதுதான், இதைத்தான் நேரம் என்பதா? அப்படியானால் உலகில் நேர்மைக்கும் நல்லதற்கும் காலம் இல்லையா? ஒன்றை எப்போதும் நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களுக்கு, நல்லதையே செய்பவர்களுக்கு, நேர்மையிலிருந்து பிறழாதவர்களுக்கு ஒரு சோதனை வந்ததென்றால், வந்ததென்று சொன்னால் அதுவும் ஒரு நன்மையின் பொருட்டுதான். அதுவும் இறைவன் நமக்கு அருளை இருக்கும் ஒரு விசேஷ அனுகிரகத்தின் பொருட்டுதான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் அதுவரை நம் மனம் பொறுமையாகவா இருக்கிறது? எனதான் பக்தியாய் இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படி ஏற்பட்டது என்ற கேள்வி நம்மை பாடாய் படுத்தி விடுகிறதல்லவா? இங்கே பாருங்கள், சேஷப்பன் கத்வாலிலிருந்து தரூர் நோக்கி செல்லும் போது ஓரிடத்தில் அப்படியே நின்றார்.
நின்ற இடத்தில் அந்த சாலை இரண்டாக பிரியும். இடதுபுறம் சென்றால் தரூர், வலதுபுறம் சென்றால் வலதுபுறம்தான் சென்றார். எங்கே சென்றார், ஏன் சென்றார், அங்கே அவருக்கு ஏற்பட்ட அனுபவம்தான் என்ன? படியுங்கள், மனம் நெளியும்.